இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். 30 நாட்களுக்குள் சொத்துக்களை அறிவிப்பீர், மிர்தானுக்கு எஸ்பிஆர்எம் உத்தரவு. முன்னாள் பிரதமர் துன் மகாதீரின் மூத்த மகனான மிர்சானிடம் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை எஸ்பிஆர்எம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதோடு அவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்து விவகாரங்களை 30 நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டுமென எஸ்பிஆர்எம் உத்தரவிட்டுள்ளது. பனாமா பேப்பர்ஸ் உட்பட ஜிஎல்சி நிறுவன குத்தகைகள் தொடர்பில் மிர்சானிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1990 தொடங்கி வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் மிர்சான் பெரும் செல்வந்தராக திகழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் தொடர்ந்து சம்பளம் பெறுவதில்லை. கடந்த 2022 நவம்பர் மாதம் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சம்பளம் பெறவில்லை. அவரை தொடர்ந்து அமைச்சர்களும் தங்களின் சம்பளத்தில் இருந்து 20 விழுக்காடு பிடித்ததற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். நாடு பொருளாதார ரீதியில் மேம்பாடு காணும் வரை சம்பளம் வாங்காமல் செயல்படும் தமது நிலைப்பாட்டில் இருந்து மாறப்போவதில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். தற்போதைய நிலவரப்படி நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் கண்டு வருகிறது. இருந்தாலும் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது சரியான நேரம் இல்லை என அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார். நாட்டில் மிகப்பெரிய 3வது துறைமுகம் கேரிதீவில் மேற்கொள்ள தற்போது அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கோலலங்காட் நகராண்மை கழகத் தலைவர் டத்தோ அமிருல் அஜிதான் தெரிவித்தார். கோலலங்காட் மாவட்டம் அபரீத வளர்ச்சியை பதிவு செய்யும் வகையில் தற்போது கேரிதீவில் நாட்டில் 3வது பெரிய துறைமுகம் மற்றும் தஞ்சோங் டுவாப்லாஸ் பகுதியில் மிகப்பெரிய புதிய நகர் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இதனை கருத்தில் கொண்டு இப்பகுதி வாழ் மக்கள் அந்த வளர்ச்சியை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கோலலங்காட் நகரண்மை கழகத்தின் 2024 மற்றும் 2025 புதிய நகராண்மை கழக உறுப்பினர்கள் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நகராண்மை கழக தலைவர் டத்தோ அமிருல் அஜிதான் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் அவர் புதிதாக நியமனம் பெற்ற நகராண்மை கழக உறுப்பினர்கள் மக்களை நேரடியாக சென்று அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமே தவிர பொதுமக்கள் புகார் கொடுத்தால் மட்டுமே செயல்படும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். இந்த பதவி உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் பந்திங் சட்டமன்ற உறுப்பினருமான வி பாப்பா ராய்டு சிலங்கூர் மாநிலத்தில் மொத்தம் 12 தொகுதிகளில் நகராண்மை கழக உறுப்பினர்கள் நியமனம் பெற்று தற்போது பதவி உறுதிமொழி எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் நியமனம் பெற்றவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து செயல்படும்படி கேட்டுக்கொண்டார். கோலலங்காட் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் அரிதாஸ் ராமசாமி அவர்கள் பல ஆண்டு காலமாக நீடித்து வரும் மின் சுடலை மற்றும் ஈமச்சடங்கு செய்யும் இடம் ஆகியவற்றின் பிரச்சனைகளை தீர்க்க புதிதாக நியமனம் பெற்ற நகராண்மை கழக உறுப்பினர்கள் மூலம் தாம் இணைந்து தீர்வு காணப்படும் என்றார் அவர். இன்று நடைபெற்ற பதவி உறுதிமொழி சடங்கில் மொத்தம் 24 இடங்களை கொண்ட இடங்களில் 18 பேர் மட்டுமே உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்தியர்களை பிரதிநிதித்து பன்னீர்செல்வம் குப்பன், நடேசன் சுப்பிரமணியம், கமலநாதன் செல்லப்பன் மற்றும் திருமதி உஷா நந்தினி ஞான பிரகாசம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கது. மகாதீர் மீது விசாரணை தேவை, க அடிலான் இளைஞர் பிரிவு போலீஸ் புகார். இந்திய சமுதாயத்தினரை இழிவுபடுத்தி பேசியிருக்கும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் மீது விசாரணை நடத்த வேண்டுமென க அடிலான் இளைஞர் பிரிவின் மத்திய செயற்குழு உறுப்பினர் எம் சதாசிவம் கேட்டுக்கொண்டார். நேற்று மாலை 5 மணியளவில் பிரிக்வில் டிரைவர்ஸ் போலீஸ் நிலையத்தில் அவர் மகாதீருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்துள்ளார். 22 ஆண்டு காலம் பிரதமர் பதவி வகித்த அவரை இந்தியர்களும் சீனர்களும் ஆதரித்தனர். ஆனால் இப்போது இரு சமூகமும் தம்மை ஆதரிக்காததால் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அவர் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இன ரீதியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிடுவதை துன் மகாதீர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாடு முழுவதும் உள்ள காடிலான் இளைஞர் பிரிவு பிரதிநிதிகளை மகாதீருக்கு எதிராக புகார் செய்யும்படி தாம் கேட்டுக்கொண்டதாகவும் சதாசிவம் கூறினார். குப்பை கூளங்கள் மத்தியில் குடியிருந்த தாய் மகன் மாநில அரசு உதவிக்கரும். இப்போ தமான் சிலிபின் எனும் இடத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் வீடொன்றில் குப்பை கூளங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் தாய் மகன் ஆகியோருக்கு மாநில அரசாங்கம் உதவி நல்கியுள்ளது. 77 வயதுடைய தாயான மிராம் கடீர் என்பவரை உடனடியாக மாநில அரசின் கீழ் இயங்கும் சமூக பாதுகாப்பு மையத்தில் சேர்க்கும்படி மந்திரி பிசார் டத்தோஸ்ரீ சரானி முகமன் உத்தரவிட்டார். அதோடு மனநலம் பாதிக்கப்பட்ட 46 வயதுடைய மகனை தேசிய சமூக பாதுகாப்பு அறவாரியத்தின் அஞ்சோங் சிங்கா என்னும் மையத்தில் சேர்க்கும்படி கூறியுள்ளார்.
சம்பந்தப்பட்ட இருவருக்கும் மருத்துவ உதவி உட்பட தேவைப்படும் அனைத்து வசதிகளையும் மாநில சமூக இலாக்கா செய்து தரும் என அவர்கள் தங்கியிருந்த வீட்டை நேரில் பார்வையிட்ட மந்திரி பிரசாத் கூறினார். பிடித்து எரிந்தது விரைவு பேருந்து, 17 பேர் உயிர் தப்பினர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 375 கிலோமீட்டர் தூரத்தில் 2 விரைவு பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. இன்று அதிகாலை 5 நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் 2 உட்பட 17 பேரும் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். இந்த தீ விபத்து தொடர்பில் அதிகாலை 5:20 தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக பேரா மாநில தீயணைப்புத் துறையின் துணை இயக்குநர் ஜபாரூட்சி நூர் அகமன் கூறினார். சிலிம் ரீவர் மற்றும் தஞ்சோங் மாலிம் தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்தனர். சம்பந்தப்பட்ட பேருந்து 80 தீயில் அழிந்தது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.